இன்றைக்கு நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கின்றது. வீழ்வீன நினைத்த விஷயங்களில் எழுந்து நிற்கக்கூடிய வலுவான ஒரு ஆற்றலை துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் கொடுக்கப் போகின்றார். அதிலும் குறிப்பாக ஜீவனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறி இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பு எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பத்தாம் இடமாகிய கடகராசியில் நீச்ச நிலையில் சஞ்சரித்தாருங்க. தற்போது ஜூலை மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த 1.5 மாதங்கள் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றார். இது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பூமிக்காரராக செயல்படக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பு வலுவாக மாறியிருப்பது, இந்த தருணத்தில் குரு சனி உட்பட பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பது, சனி வக்ரகதியில் திரும்பினாலும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது போன்ற அற்புதமான பல நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்ததை விட மிகச்சிறப்பான சம்பவங்களும் மகிழ்ச்சிகரமான தருணமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் வீழ்வேன் என நினைக்கக்கூடிய விஷயங்களில் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு ஆற்றலை கொடுக்கப் போகின்றாருங்க. ஏனென்றால் அஷ்டாசுக ஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை நோக்கி சனி பகவான் நகரக்கூடிய இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுடைய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு சாதகமாக இல்லாத இந்த தருணத்தில் வீழ்வேன் என நினைத்த விஷயங்களில் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு வலுவான ஒரு ஆற்றலை செவ்வாய் கொடுக்கப் போகின்றாருங்க. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவே பல்வேறு விஷயத்தில் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் கிடைக்கப் போகின்றது. ஏனென்றால் செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக அபரிவிதமான ஒரு நன்மையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமான லாபஸ்தானமாகிய 11வது இடத்தில் தான் சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே இது மிகப்பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகின்றது. அது மட்டுமல்லாது 5, 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது ஒரு நிலையான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க செவ்வாய். ஆனால் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்கள், வேதனைகள், துன்பங்கள், அவமானங்கள் இருக்கும். அதே போன்றுதான் 2, 4, 7, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது பல சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்குங்க. செவ்வாயினுடைய அமைப்பு இது போன்ற சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றாருங்க. லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய செவ்வாய் சகோதரக்காரராகவும் உத்தியோகக்காரராகவும் பூமிக்காரராகவும் கர்மக்காரராகவும் வாக்குக்காரராகவும் மூளைக்காரராகவும் இருக்கின்றாருங்க. இப்படி பல்வேறு விஷயங்களில் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஆதிக்கம் என்பது சற்று கூடுதலாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் போது அபரிவிதமான ஒரு நன்மை நிச்சயமாக கிடைக்குங்க. ஏனென்றால் ராசியினுடைய அதிபதியும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கின்றார். எனவே கலைத்துறை அரசியல் துறையிலும் அபரிவிதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது. எந்த விதமான பணிகளை செய்தாலும் வெறித்தனமான ஒரு உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் பயம் இல்லாமல் அனைத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகின்றது. எனவே நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பின் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்றதுங்க. அது மட்டுமல்லாது வீழ்வேன் என நினைத்த விஷயங்களில் கூட எழுந்து நிற்கக்கூடிய வகையில் ஒரு வலுவான ஒரு ஆற்றலை கொடுக்கப் போகின்றாருங்க. ஆற்றல் வீரம் என்பது அதிகரிக்கப் போகின்றது. ஆளுமை திறன், பராக்கிரமம், அதிகாரம் செய்தல், நண்பகத்தன்மை, வளைந்து கொடுக்காத ஒரு தன்மை, கர்மம், நீதி, நியாயம், நிதானம் மற்றும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை போன்ற அனைத்துமே அபரிவிதமாக கிடைக்கப் போகின்றதுங்க. இவை அனைத்துமே கிடைப்பதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கின்றது. பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதால் நீங்கள் நினைத்ததை விட சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கு ஏற்றது ஒரு தருணமாக அமையப் போகின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றாருங்க. எனவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி என்பது மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் கொடுக்கப் போகின்றது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த சிரமங்கள் அனைத்துமே விலகுகின்றதுங்க. சகோதரக்காரராக செவ்வாய் விளங்குகின்றார். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதன் காரணமாக உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒற்றுமை என்பது ஏற்பட போகிறதுங்க. லாபம் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் குடும்பத்தில் நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கான ஒரு யோகமும் உருவாகி இருக்கின்றது. பல்வேறு விஷயங்களில் இருந்த காரிய தடைகள் அத்தனையுமே விலகுகின்றது. நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் குடும்ப ரீதியான விஷயங்களில் பெறுவதற்கான ஒரு முதன்மையான யோகம் என்பது உருவாகி இருக்குதுங்க. திருமணம்,
காது குத்து, ஆடை ஆபரண சேர்க்கை, சொந்தமாக நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல் என எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது செவ்வாயினுடைய அமைப்பின் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றது. இது போன்ற ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பது என்பது ஒரு அரிதான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும்போது நீங்கள் நினைத்ததை விட மிகச்சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறலாம். பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அத்தனையுமே தவிடுபொடியாக்கப்பட்டு நல்ல முன்னேற்றம் என்பதை கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோகக்காரராகவும் செவ்வாய் இருக்கின்றாருங்க. சனி பகவானும் உத்தியோகக்காரராக இருக்கின்றார். அவருடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கக்கூடிய தருணத்தில் செவ்வாயினுடைய ஆதிக்கமும் சற்று கூடுதலாக இருக்குதுங்க. எனவே நீங்கள் நினைத்தவாறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் பல சலுகைகளை, விடுமுறை உட்பட பல சலுகைகள் பெற முடியும். உத்தியோக ரீதியாக இருந்த சிரமங்கள் குறையுங்க. நீங்கள் நினைத்ததை விட சில நன்மைகள் என்பதை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கின்றது. எனவே உத்தியோக ரீதியாக நன்மையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இருக்கின்றது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நண்பகத்தன்மை என்பது அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பல விஷயங்கள் நடைபெறப் போகுதுங்க. நண்பகத்தன்மை என்பது பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவரிடமும் நண்பகத்தன்மை என்பது அதிகரிக்கப் போகின்றது. நண்பகத்தன்மையை அதிகரிப்பதன் காரணமாக ஆளுமை திறன் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கின்றதுங்க. எனவே எதை எடுத்தாலும் வெறித்தனமான ஒரு உத்வேகத்துடன் பயம் இல்லாமல் செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக அபரிவிதமாக கிடைக்கப் போகின்றது. கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆற்றல் வீரம் என்பது அதிகரிக்கப் போகுதுங்க. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக விரைவாக, துல்லியமாக, ஆற்றலுடன் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு செவ்வாயினுடைய அமைப்பின் காரணமாக கிடைக்கின்றது. எனவே நல்ல அற்புதமான பலன் கிடைக்கின்றதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் வளைந்து கொடுக்காமல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக செயல்படக்கூடிய உங்களது சிறப்பான ஒரு தன்மை தர்மம், நீதி, நியாயம் என செயல்படுவதால் அரசியல் துறையிலும் துலாம் ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அளவில் கொடிகட்டி பறப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகத்தையும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. கல்வியை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களில் பின்னடைவு என்பது ஏதும் இல்லை. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் பூமிக்காரராகவும் விவசாயத்துறையை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசிக்காரர்களுக்கு சொந்த நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. அது மட்டுமல்லாது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான நீர், உரம், விதை மற்றும் விவசாயம் சார்ந்த அடிப்படையான வேலைகள் போன்ற அனைத்தையுமே மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றார். இதில் எந்த விதமான சிரமமும், சிக்கல்களும், தடையும் ஏற்படாது. பல்வேறு விதமான காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கின்றார். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் லாபம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் மத்திய மாநில அரசினுடைய மானியமும் சலுகையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகின்றது. மேலும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கும் அவை லாபகரமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றாருங்க. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல கிரக நிலைகள் பெண்மணிகளினுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் ராசியினுடைய அதிபதியான சுக்கரன் உட்பட பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் சாதகமாக மாறியிருப்பது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. பெண்மணிகள் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி பல மடங்கு உருவாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக துலாம் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலமாக அபரிவிதமான நன்மையை துலாம் ராசிக்காரர்கள் பெற முடியும். மேலும் நல்லதாம் நடக்க குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு சிலையும் தொடங்க